வெல்கம் டு கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து, நம்ம அன்றைக்கி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இமேஜாக போட்டிருந்தோம். இந்த வீடு வந்து லோட் பேரிங்கை வந்து ஃப்ரேம்டா வித்தவுட் எனி வைப்ரேஷன் கன்வெர்ட்டிங் டு லோட் பேரிங் டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக எப்படி வந்து மாற்றுறது. அதாவது வந்து பில்லர் இல்லாத வீட்டை, செங்கல்ல கட்டியிருக்கிற வீட்டை எப்படி பில்லர் போட்டு கட்டுறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் மூலனூரில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பழைய சுவர், பழைய வீடை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பீம் காலம் எல்லாமே ஃப்ரேம்டாக மாற்றி இன்னொரு ஃப்ளோர் வந்து எக்ஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 20 வருஷம் பழைய வீடு, அது வந்து இங்கே அவங்க ஞாபகமாக வேணும் அப்படின்னு சொன்னதுனால ஒன் சைடு ஃபுட்டிங் போட்டு நான் வந்து காலம் எல்லாமே ரைஸ் பண்ணி நார்மலாக எப்படி வந்து கொடுப்போமோ, 10 அடிக்கு ஒரு காலம் கொடுப்போமோ அது மாதிரி கொடுத்து பீமையும் கொடுத்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். இதோட எலிவேஷனையும் நான் கடைசியாக அந்த வீடியோ முடிகிறப்போ வந்து போடுறேன், பாருங்கள். அது இப்படி தான் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜில் வந்து அப்படி தான் வரும்னு பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து 1.5 அடி சுவர் பார்க்கலாம், பழைய குளத்து சுவர், 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச சுவர் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு ஃப்ரேம்டாக ஒரு சைடு ஃபுட்டிங் கொடுத்து நார்மலாக எப்படி வந்து ஃபுட்டிங் கொடுப்போமோ அதே மாதிரி வந்து கொடுத்து பண்ணியிருக்கிறோம். இப்போ லிண்டல் லெவல் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கட் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். உங்களுக்கு சன் சைடே தெரியும் பார்த்தீங்களா, இடிக்கல, இடிச்சிருந்தோம்னா உங்களுக்கு வந்து பிசுறு பிசுறாக தெரியும். இந்த அளவுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்காது, எல்லாமே சைடில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்போம், ஸ்லாபை கட் பண்ணி எடுத்தது, அது இந்த வீட்டிலேருந்து தான் எடுத்திருக்கோம். அதையும் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இதுதான் பழைய சுவரோட எண்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து புதுசாக நம்ம கட்டியிருக்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது நார்மலாக வந்து ஃப்ரேம்டாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பார்த்துருக்கீங்களா, இது வந்து நார்த் சைடு, அது சவுத் சைடில் இருக்கிற பழைய வீடு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் எப்படி எப்படி என்னென்ன ரூம் சைஸு இருக்குதுன்னு அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து ஹாலோட ஃப்ரெஞ்ச் விண்டோ, இதோட சைஸ் வந்து 6x6. இதான் வந்து போர்டிகோ, இதோட அகலம் வந்து இந்த பில்டிங்கோட டோட்டல் அகலம் வந்து 33.5 அடி அகலம், நீளம் வந்து 56 அடி. போர்டிகோ சைஸ் வந்து 11x33.5. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சரல் டிசைன் எடுத்து தான் போட்டிருக்கோம், இது நாங்களே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்ட்ரக்சரல் டிசைனையும் பண்ணிட்டு தான் இருக்கோம், பண்ணி தான் போட்டிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி டிராயிங் நான் கொடுத்துட்டு தான் இருக்கோம் கிளைண்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒர்க் நடந்துட்டுருக்கு, கார்பெண்டர் ஒர்க் நடந்துட்டுருக்கு, கார்பெண்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே டீ கோட்டில் தான் பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல். இதுதான் ஹால் சிட் அவுட், அதுக்கு முன்னாடி பார்த்தது சிட் அவுட்டு, அதோடய சைஸ் வந்து 20x6. இது வந்து ஹால் 26x20, தெரியுதுங்களா. இது வந்து டைனிங், 8x8 தான் வரும். நான் 1.5 அடி வந்து இது அவங்க ஞாபகமாக வேணுன்றாங்க, சிவரி 1.5 அடி வந்துடுது, அதனால் வந்து இது எதையும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இடிக்கிற மாதிரி வந்துச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாமே அறுத்து எடுத்துருக்கிற மிஷின் வச்சு, பேக்கர் எதுவுமே யூஸ் பண்ணல. இதெல்லாமே வாஸ்தப்படி தப்பாக இருந்துச்சு, அதோட லாஃப்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கோம், இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். பழைய அது வந்து ஆக்சுவலாக அது கிச்சனாக இருந்துச்சு, அதை வந்து அப்படியே டைனிங் ஹாலாக மாற்றிருக்கோம். இதை வந்து
இப்போ புதுசாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண கிச்சன் எல்லாமே ரீபேரிங் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய பைப் லைனோட அவுட்லெட்டு. இது கிச்சன் சிங்க், கிச்சன் ஸ்லாபு. அந்த இது வந்து வாஷ் பேசனுக்காக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதை அப்படியே வச்சுருக்கோம், பின்னாடி சுட்டலாம்னு சொல்லிட்டு. இது லெஃப்ட் சைடு வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது, ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ். இது வந்து இதோட ரூம் சைஸ் வந்து 17x10 மாஸ்டர் பெட்ரூம், 17x10. இது பழைய பெட்ரூம். இதில் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி கிழக்கு பக்கம் இருந்ததை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம், லாஃப்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு கிழக்கு பக்கமும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடாது, ஈஸ்ட்டு சைடு அண்டு நார்த் சைடு கொடுத்துருந்தாங்க, அதை டோட்டலாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஜன்னல் இருந்துச்சு, அதையும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது அந்த டோர் எடுத்துட்டாங்க, அது ஆக்சுவலாக நாங்கள் வராது முன்னாடியே பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நான் எடுத்து வச்சது, வீடியோ போட முடியல ஃபுல்லாகவே, அது அன்னைக்கு எடுத்து வச்சது ஃபுல்லாகவே அடைச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சட் பாத்ரூம் முன்னாடி இருக்குது ட்ரெஸ்ஸிங் ரூம் லெஃப்ட் சைடு, அது வந்து பூஜை ரூம் ஹாலில் வந்து ஓப்பன். பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்து தெரியுதுங்களா? இது வந்து பாத்ரூம் டாய்லெட்டு. அது இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற சிலிண்டர் வச்சுருக்கிறது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமு. இது டோரு, இந்த கபோர்டு எல்லாமே ரிமூவ் பண்ணோம், அது பண்ணி வாஸ்துப்படி இருக்கப்பட நீக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இது ஹால், பெரிய ஹால், 22x26. அப்புறம் ஸ்டெப்ஸ், ஸ்பைரல் ஸ்டேர்கேஸில் வந்து ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து ஆர்ட் ஷேப்பில் நாங்கள் வந்து புதுசாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பழைய இதில் பார்த்திங்கன்னா ஸ்டைல் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இதையும் பாருங்கள், த்ரெட்டு ரைசர் எல்லாமே வந்து ரைசர் வந்து 6 inch தான் இருக்கும், 5.5 inch தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹால் சைஸ் வந்து 16x17. பேலன்ஸ் ஃபுல்லாக வந்து பால்கனி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம். இதில் வந்து 3 bedrooms இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம். இது ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்களா, இந்த பழைய ஸ்லாப் கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் கட் பண்ணி எடுத்தது இந்த வீடு தான், அந்த ஸ்லாப் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், கேக் மாதிரி வித்தவுட் எனி வைப்ரேஷன் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சருக்கு. இதோட மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் வந்து 11x17. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 அடி சுவர், மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அடி சுவர் தான் வச்சுருக்கோம், அதனால் வந்து ரூம் சைஸ் அதிகமாக இருக்குது. இது பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த 11x17 அட்டாச்சு பாத்ரூம். அடுத்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஹாலிலிருந்து இருக்கிற பெட்ரூம், ஸ்டேர் ரூம்க்கு ஆப்போசிட் இருக்கிறது. இதோட சைஸ் வந்து 11x16. அது 11x17, இது 11x16. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச ஸ்லாப் எல்லாமே அங்கே இருக்குது பாருங்கள், ஜூம் போயிருக்கோம் பாருங்கள். கிளியராக தெரியுதான்னு தெரியல, கிட்ட போய் காட்டுறேன் அப்புறம் மேல் கீழே இறங்கி பாருங்கள். இது வந்து 11x11 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம் கிடையாது, ஏன்னா டைனிங்க்கு மேலே வந்து பாத்ரூம் டாய்லெட் வைக்கக்கூடாது வசதிப்படி, அதனால் வந்து இது வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வெளியில் வந்து அந்த போர்ட்டிக்கு மேலே வந்து ஒரு பாத்ரூம் டாய்லெட் கொடுக்குறோம், அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க காமனாக. இது ஃபுல்லாமே வந்து பால்கனி மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேப் மட்டும் வந்து சின்னதாக இருக்கிற அந்த 6 அடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்லருக்கு அந்த பக்கம் இருக்கிறது மட்டும் ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, டாக்லெக்டு நார்மல் டாக்லெக்டு ஸ்டீலில் வந்து போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின் ரோட்லேயே இருக்குது.
மூலனூர் டு வெள்ளவேல் ரோடு, ராக்கியா வலசு. ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரிவர்ஸ் ஹேண்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் ரிவர்ஸ் ஹேண்டு தான். காஸ்ட்லி தான், ரிவர்ஸ் ஹேண்டு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ரெண்டு ரெண்டு யூனிட் தான் வருது, அதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனாலேயே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது ஒர்க்கு. இந்த பழைய ஜன்னல் பார்த்தீங்களா, அதில் அப்படியே விட்டுருக்கோம். அது இருந்துட்டு போகுது வென்டிலேஷனுக்காக, லைட்டிங்க்காக. நேச்சுரல் லைட்டிங் வந்து நமக்கு வந்து வேணும்ல, அதுக்காக. எல்லாமே பழைய விண்டோ எடுத்து வச்சுருக்கிறது. இது பழைய கிச்சன் ஸ்லாபில் இருந்த கிரானைட்டே அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், உடைக்காமல். இந்த திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த கட் பண்ணி எடுத்து வச்ச ஸ்லாபை எல்லாமே வந்து திருப்பி வந்து ஒரு செப்டிக் டேங்க்குக்கோ இல்லை வாட்டர் டேங்க்குக்கோ வச்சு க்ளோஸ் பண்ணலாம். இல்லை அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் கட்டுறீங்க அப்படின்னா அது ப்ரூஃபு மட்டும் போடாமல் அப்படியே வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஃபுல்லாக அந்த வியூ காட்டுறேன், எலிவேஷனையும் காட்டுறேன். ஸ்டீல் எல்லாமே தூக்கி அது மேலே தான் வச்சுருக்குறோம், கரோஷன் ஆகாமல் இருக்கிறக்காக. பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ப்ரூஃப் ஸ்லாபு மூணு ஸ்லாபை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பெரிய பழைய ஸ்லாபை பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நம்ம இந்த வீடியோவில் கட் பண்ணி எடுத்து வச்ச ஸ்லாபு. இங்கே ரெண்டு ஸ்லாப் இருக்குது, மொத்தம் மூணு ஸ்லாபாக சொன்னால அந்த மூணு ஸ்லாப் இது திருப்பி ரீசைக்கிள் பண்ணலாம். நல்லா இருக்குது காங்கிரீட், எந்த ஒரு இந்த பழைய காங்கிரீட்டில் வந்து ஸ்டீல் எந்த ஒரு கரோஷனும் எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. ஸ்டீல் எல்லாமே ரெஸ்ட் ஆகும் அப்படியே இருக்குது. அன்றைக்கெல்லாம் வந்து அந்த முறுக்கு கம்பி யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நிறையா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி வீடியோ போடுறேன், கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப தான் பண்ண முடியும். நிறையா வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி என்ன பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ஷனில், என்னென்ன இப்போ போயிட்டுருக்குது, என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க கிளைண்ட், என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க இன்ஜினியர்ஸ், என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே, என்ன பிரச்சனை, இதை பற்றி எல்லாமே பேசுவோம் ஒன்று அடுத்தடுத்து வீடியோவில். எலிவேஷனையும் ஃபுல்லாக கட்டுற பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.